ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சசி. வெல்கம் டு சசி ஃப்ளாஷ் குக்கிங். இது என் சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு அன்றைக்கி நான் ஆரம்பிச்சிருக்கேன். அதனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஆடிப்பெருக்கு அன்றைக்கி நம்மளோட மகிழ்ச்சி எப்படி பெருகுதோ அதே மாதிரி என்னோட சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸும் பெருகணுங்கிற ஒரு நல்ல ஆசையில் தான் இந்த சேனலை நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேனலில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்மளோட பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும், வேலைக்கு போகிறவங்களாகட்டும், அதிகமாக பார்த்தீங்கன்னா டைம் செலவு பண்ணுறது குக்கிங்கில் தாங்க. அந்த குக்கிங்கை எப்படி சிம்பிளாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதே என்னோட சேனலோட மெயின் கோலுங்க. இந்த சேனலில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக கல்யாணம் ஆனவங்களாகட்டும், கல்யாணம் ஆனவங்களும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, சமைக்கவே தெரியாதுன்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, என்னோட சேனலில் போடுற வீடியோஸை ஒரு டைம் பார்த்தா போதுங்க, ரொம்ப சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் சமைச்சிருவாங்க. இந்த சேனலில் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களும் சமைச்சு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அந்த ஷேரிங்கை நீங்கள் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிங்கன்னா நானும் சந்தோஷப்படுவேங்க. இது கூட எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைப்பாங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி லட்டு செய்ய போகிறேங்க. லட்டு அப்படின்னாலே எந்த இந்தியன் ஸ்வீட் ஆகட்டும், காண்டினென்டல் ஸ்வீட் ஆகட்டும், எல்லாத்த விட பெஸ்ட் அப்படின்னா லட்டு மட்டும்தாங்க. இந்த லட்டை வந்து பெரிய ஜல்லிக்கரண்டிலாம் வச்சு செய்வாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லாமல், ஜல்லிக்கரண்டி கூட இல்லாமல் இந்த லட்டை எப்படி ரொம்ப சிம்பிளாக செய்கிறதுங்கிறத நம்ம வீடியோவில் போய் கற்றுக்கலாங்க. இந்த வீடியோவை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி ஆடிப்பெருக்கு வாழ்த்துக்கலுங்க. பூந்தி லட்டு செய்ய தேவையான பொருட்களுங்க. ஒரு பவுலில் ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாங்க. ஒரு கப் கடலை மாவுக்கு முக்கால் கப் தண்ணீர் கரெக்டாக இருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு அரை கப் மட்டும் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒன்ஸ் இது நல்லா கலங்கின உடனே இது கூட கால் கப் தண்ணீர் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இது நல்லா கட்டி இல்லாமல் கலங்கினதுக்கப்புறமா இது கூட கலர்ஸ் வேணா ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலர் ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் இப்படி கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மட்டும் சேர்த்துட்டு கலர் நல்லா கலங்குற வரைக்கும் நல்லா கலக்கி விடுங்க. ஒன்ஸ் இதெல்லாம் நல்லா கலங்கி வந்த உடனே மாவு கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. நல்லா தண்ணி பதத்தில் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போது மாவு ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஜல்லடை கரண்டி வேண்டான்னு சொல்லிட்டோம். அதுக்கு பதிவால் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இப்படி ஃப்ளாட்டாக இருக்கணும் அடியில், அந்த மாதிரி எடுத்துட்டு இதுக்கு ஹோல் போடுறதுக்கு ஒரு ஸ்கியூவர்ஸ் இல்லைன்னா ஒரு மைகோதி எடுத்து இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி ஓட்டையாக போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓட்டை வந்து ஈவனாக இருக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரையிங் பேனில் அரை லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா பொங்குறப்போ வெளியில் தெரிச்சிரும். அளவாக சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த பூந்தி மாவு எடுத்து ஒரு சொட்டு விட்டிங்கன்னா அப்படி பொங்கி வரணும். இப்போ இந்த டைமில் அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு நம்ம ஓட்டை போட்டு வச்ச பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு கரண்டி மாவு விட்டுக்கலாங்க. மாவு விட்டுட்டு லைட்டாக டேப் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி அழகாக குட்டி குட்டி பூந்தியாக விழ ஆரம்பிச்சிரும். முக்கியமான விஷயம், கண்டிப்பாக அடுப்பை சிம்மில் வச்சுக்கணுங்க, இல்லைன்னா கையில் ஆவி அடிச்சிரும். ஒரு டைமுக்கு ஒரு கரண்டி மட்டும் யூஸ் பண்ணுங்கள் மாவு, இல்லைன்னா அடியில் போய் கட்டி சேர்ந்துக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பூந்தி வந்திருக்குன்னு. ஒரு பூந்தி கூட ஒட்டவே இல்லை. ஒன்ஸ் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்த உடனே ஒரு ஜல்லடை கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடுங்க. இது நல்லா கலக்கி விட்டுட்டு நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பூந்தி நீங்கள் கலக்கி விடுறப்ப சலக் சலக்குன்னு சத்தம் கேட்குங்க. அதுதாங்க நமக்கு பூந்தி ஆனதுக்கான ஒரு டைம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆன உடனே எடுத்துடலாம். இப்போ பெரிய பூந்தியில் இந்த கரண்டியில் எடுத்துடுவோம். இந்த குட்டி பூந்தி எடுக்கிறதுக்கு நாம் காஃபி வடிகட்டி எடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், ஆயிலும் சுத்தமாக இருக்கும். எல்லா பூந்தியும் எடுத்துட்டோம். பாருங்கள், எல்லா பூந்தி நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் 10 முந்திரி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி உங்களோட ஆப்ஷன் தாங்க, நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். நல்லா முந்திரி வந்து செவந்து வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒன்ஸ் நல்லா முந்திரி வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பொறிச்சு வச்சுருக்கிற அந்த பூந்தியில் அதை வந்து நம்ம கொட்டிடலாங்க. கொட்டிட்டு நல்லா கிண்டி விட்டுடலாங்க. பாருங்கள், எல்லாம் சேர்த்துட்டுங்க. இப்போ ஒரு கலக்கி எடுத்து வச்சிடலாம்.
இப்போது இன்னொரு வடைச்சட்டியில் முக்கால் கப் தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. முக்கால் கப் தண்ணீர் சேர்த்துட்டு அதில் முக்கால் கப் சர்க்கரைங்க. ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு கப் சர்க்கரை சேர்த்துனா பயங்கர தித்திப்பாக இருக்கும், நம்ம ஒன்றுக்கு மேலே சாப்பிட முடியாது. அதே முக்கால் கப் சேர்த்துனீங்கன்னா அளவான சுகர் இருக்குங்க. இது கூட அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள், சிந்தட்டிக் கலர் உங்களுக்கு சேம் ரெட் கலர் வேணும்னா அதை கூட சேர்த்துட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் லட்டு. பாருங்கள் இப்படி சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கலங்கி வரணுங்க, அவ்வளோதான். இதுக்கு கம்பி பதம் வேணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் நல்லா சர்க்கரை கலங்கி வந்த உடனே பொறிச்சு வச்சுருக்கிற அந்த பூந்திகளை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள் இப்போ பூந்தி வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் தெரியும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 to 7 minutes நல்லா கலக்கிட்டே இருந்தீங்கன்னா இது ஒட்டாமல் வருங்க. இது கூட நம்ம வேணும்னா ஒரு 1.5 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டீங்கனாலே இது நல்லா ஒட்டாமல் வந்துடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலக்கி விடுங்க. அவ்வளோதாங்க பூந்தி செய்கிறது, பூந்தி லட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபங்க. பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு, அவ்வளோதாங்க. இப்போது நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ கிளாஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஒரு வாரம் ஆனாலும் இந்த லட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அளவான சுகரோட நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க நம்மளோட லட்டு தயாராகிடுச்சுங்க. பாருங்கள் இந்த லட்டை நான் வந்து பிச்சு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே பாருங்களேன் எவ்வளோ ஜீராவோட நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குங்க. ரொம்ப சுவையான லட்டுங்க. நீங்கள் இந்த பேட்டர்னில் லட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.